வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம செட்டிஸ் டேஸ்ட்டில் பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரை, மீன் வறுவல். மீன் பொரிக்கிறதுக்கு இந்த மீன் வகைகள் நல்லாயிருக்கும். வஞ்சிரம், கெளுத்தி, மத்தி, நெத்திலி, வாவல், சங்கரா மீன், அயில, கொடுவா, ரோக், கட்லா, கெண்டை, கரிமீன், ஜிலேபி மீன், இதெல்லாமே பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் ரோக், கட்லா, கெண்டை இதெல்லாம் ஒரே மீன் வகை சேர்ந்தது. அதே மாதிரி கேரளாவில் கரிமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரிமீன், ஜிலேபி மீன் இதெல்லாம் ஒரே மீன் வகை சேர்ந்தது. இன்றைக்கி நான் எடுத்திருக்க மீன் வஞ்சிரம் மீனா. இது வந்து நெய் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து இங்கிலீஷில் ஷீர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம வஞ்சிரம் மீன் வச்சு மீன் வறுவல் செய்யலாம். நான் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு கோக்கனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி மீன் வறுத்திருக்கேன். அப்படி கோக்கனட் ஆயில் இல்லைன்னா நீங்கள் எனி வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம வறுக்கிறப்போ மீனோட சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மீன், வரமிளகாய்த்தூள், கடலை மாவு, உப்பு, எலுமிச்சம் சாறு, பூண்டு, காஷ்மீரி ரெட் சில்லிஸ். நான் இன்றைக்கி கலர் வரத்துக்காக காஷ்மீரி ரெட் சில்லிஸ் பயன்படுத்தியிருக்கேனுங்க. அதோட சீரகம், மிளகு. இப்போது அரைக்கிறதுக்கு மிக்சியில் பூண்டு, மூணு காஷ்மீரி சில்லிஸ், அதோட மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சிடணுங்க. இப்போ நம்ம அரைச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வரமிளகாய்த்தூள், அடுத்தது கடலை மாவு. கடலை மாவு பைண்டிங்காக சேர்க்குறோம் மசாலா உதிராமல் இருக்கிறதுக்கு, அதேமாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்கும். உப்பு, எலுமிச்சம்பழம் சாறு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஒரு மீனாக எடுத்து இந்த மசாலா பேஸ்ட்டு எல்லா பக்கமும் நல்லா தடவி வச்சிடணும். இந்த மசாலாவில் தடவின மீனை மினிமம் 2 மணி நேரமாவது ஊறணுங்க. அப்போ தான் மசாலாலாம் உள்ளே மீன் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா மீனும் நல்லா மசாலா தடவி தனியாக வச்சிடணும். நான் இன்றைக்கி 6 மணி நேரம் இந்த மீன் ஊற வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி மீன் பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். எனி வெஜிடபிள் ஆயில் இல்லை கடலை எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். 6 மணி நேரம் ஊறின மீனை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுடலாங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்கில்லட் யூஸ் பண்ணி நம்ம செய்கிறப்போ ஆயிலும் கம்மியாக பிடிக்கும். அதே சமயத்தில் 5-6 மீன் ஒன்றா பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்க, ஒரே சமயத்தில் 6 மீன் நம்ம பொரிக்கலாம். ஃப்ளேம் மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிக்கணும். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போடலாங்க. மீன் நல்லா ஃப்ரை ஆகி ரெண்டு பக்கமும் நல்ல லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சுன்னா தனியாக எடுத்து வச்சிடலாங்க. பாருங்கள், மீன் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. எண்ணெய்லாம் நல்லா வடித்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. நம்ம டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்துறதுனால அதிகமாக இருக்கிற எண்ணெய் எல்லாமே டிஷ்யூ பேப்பர் இழுத்துக்கோங்க. இப்போ ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி. உங்கள் செட்டிஸ் டேஸ்டில் செய்கிற ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கனையும் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்.